Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. முடி உதிர்வா, உடல் பருமன் பிரச்சனையா, உடல் வலியா, சர்க்கரை நோயா, இரத்த கொதிப்பா, உடலின் அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் இயற்கை முறையில் தூய்மையான மூலிகைகளை கொண்டு தீர்வளிக்கிறது ஸ்ருதி ஹெர்பல்ஸ். தொடர்புக்கு 890-331-888. இந்தியர் என்றும் திராவிடர் என்றும் அதை தாண்டி சாதி மத அடையாளங்கள் அடையாளங்களோடு சிதறி கிடந்த ஒரு இனக்கூட்டத்தை நீங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் என்பதை உணர்த்தி நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் பேரியக்கத்தை தொடங்கிய பெருந்தமிழர் இங்கிலாந்தில் படிக்க சென்ற போது 5 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட மக்கள் சின்பைன் என்கிற இயக்கத்தை தொடங்கி நாங்கள் ஐரிஷ் மக்கள் என்கிற இயக்கத்தை தொடங்கி அயர்லாந்து நாட்டின் விடுதலைக்கு போராடியதை பார்த்தபோது 5 கோடி மக்கள் தொகையை கொண்ட தமிழின மக்கள் நாம் ஏன் இதுபோல போராடக்கூடாது என்ற உணர்வை பெற்று டெய்லி மிரர் என்கிற நாளேட்டினை அந்த மக்கள் நடத்தியதை பார்த்து அதே உந்துதலில் இந்த நிலத்தில் வந்து தினத்தந்தி என்கிற நாளேட்டினை தொடங்கி நாட்டு நடப்புகளை செய்திகளை பாமர மக்களும் படித்தறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்ற நாளேட்டினை தந்த பெருந்தகை போற்றுவதற்கும் வணக்கத்திற்குரிய பெருந்தமிழர் எங்கள் ஐயா சி பாதித்தனார் அவருடைய பிறந்த நாள். அவருக்கு அவரே சொன்னது போல கட்சியை கலைக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைகிறீர்களே, உங்களுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை யார் நடத்துவார்கள் என்று கேட்கிற போது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் மானத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னது போல அவர் வகுத்துவத்த வழித்தடத்தில் பயணிக்கிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடு மகத்தான தமிழ் மகனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எங்களுடைய புகழ்வன காந்தி படத்தை வச்சு அப்படியே போலி துப்பாக்கி வச்சு சுட்டு செருப்பால் அடித்து தீ வச்சு கொளுத்தின இது உங்கள்கிட்ட இருக்கா காணொலி நான் அனுப்பிட்டேன். காந்திங்கிற பொதுவானா சவர்கர் எதுக்கு வர்றாரு, எதுக்கு வர்ற எங்கிருந்து வர்றாரு, காந்தியும் சவர்கர் ஒன்றா? அப்புறம் கோளையை போய் வீர சவர்கர்னு பேசிட்டு நீங்கள் எப்படி காந்தியை பற்றி பேசுகிறீங்க? காந்தி இது பொதுவானவர்னா நீ எதுக்கு வல்லவாய்ப்படலுக்கு செலவச்ச 3000 கோடியில் எதுக்கு வச்ச? காந்தி தான் அடையாளம், இந்தியாவின் அடையாளம் காந்தி அண்ணல் அம்பேத்கர் தான். இது சாதாரண பையனுக்கு தெரியும், நாட்டின் பிரதமருக்கு தெரியல, பிஜேபிக்கு தெரியல, வல்லவாய்ப்பட்டல் எவனுக்கு தெரியும்? இந்தியாவை தாண்டி ஒருத்தர் நடந்து போய் கேட்பாரு. எதுக்கு நீ வச்ச? காந்தியை சுட்டதுக்கு தடை செஞ்சு வச்சிருந்த ஆர்எஸ்எஸ், அந்த தடையே வைஸ்ராயா இருக்கும்போது 16 மாதங்கள்ல நீக்கினாரு, தடையை நீக்கி கொடுத்தாரு வல்லபாய் பட்டேல். அதுக்கு நன்றி கடனுக்கு செலவச்ச நீ. காந்தியை பத்தி ஏதாவது பேசிட கூடாது. அவர் யாருக்காக கட்சி நடத்துறாரு? எங்க அண்ணன் எல்லாம் யாருக்காக கட்சி நடத்துறாங்க? கருணாகராஜன் எல்லாம் யாருக்காக கட்சி நடத்துறாங்க? எதுக்கு? மதத்துக்காகவா? எதுக்காக? ஏதோ பேசணுங்கிறதுக்கு பேசுவாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து மதம் தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா? மதம்ங்கிறது அரசியலா இருக்க முடியுமா? உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க படித்த இளைஞர் நீங்க சொல்லுங்க. மதம்ங்கிறது ஒரு உணர்வு, வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான ஒரு உணர்வு, கடவுள் சாதி மதம்லாம். ஆனா அரசியல்ங்கிறது உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் ஆனது, ஆடு மாடு கோழி நாய் நரி புல்லு பூண்டு எல்லாத்துக்கும் ஆனது, மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் ஆனது. அந்த அரசியலில் போய் எதுக்கு நீங்க மதத்தை கலக்குறீங்க? மதத்திற்கும் அதிகாரத்துக்கும் 1000 கிலோமீட்டர் தொலைவு இருக்கணும். நீங்க மதமே அரசா எப்படி? புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை தம்பிங்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு தடவை பதிவு தரேன். தான் வாழ்கிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதம்தான் பெரிது என்று கருத தொடங்கி இவர்கள் ஆட்சி ஆளுவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக செதறி அழிவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது. நான் சொல்லல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. இது தெரியும், நடக்கும்னா அவருக்கு தெரியும், அதனாலதான் சொல்றாரு. அது தவறு, அவர் சேதப்படுத்துறது. இப்போ என்னென்னா எனக்கெல்லாம் வலிக்கும், தென் மாவட்டங்கள் நான் போகும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி எங்கள் ஐயா காமராஜர் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் எல்லாம் வந்து சிறையில் இருந்திருக்காங்க. அன்னைக்கு செத்து சிலையை அன்னைக்கும் போதும் சிறையில் இருக்காங்க. நீங்கள் என்ன வாங்க அப்படியே வலிக்கும். இது விடுதலை பெற்ற நாடு தான் நான். ஏன்னா இந்த யாராவது சிலையை உடச்சிருவானோன்ட்டு இப்போவும் பெரிய சிறை கம்பி மாதிரி போட்டு பூட்டு போட்டு அது அது ஒரு ஒரு துயரமான ஒரு இது தான். அதை நான் ஏற்கலை, அறிவு இருக்கிறேன். அப்படின்னா செய்யும் தலைவர்கள்ங்கிறது ஒரு அடையாளம். அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வாழ்ந்திருக்காங்க, இது யார் இந்த சிலைன்னு ஒரு ஒரு தலைமுறை கேட்கும்போது இப்படிப்பட்ட வரலாற்று இருப்பேன். எதுக்கு எங்கள் ஐயாவை சிலையை வச்சுருக்கு? ஒரு எளிய மகன் அன்னைக்கு போய் லண்டனில் போய் படிக்க போயிருக்கேன். அன்னைக்கு இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் போகிறதே கடினம். படித்து பத்திரிக்கை நடத்தி அவரே அச்சுட்டு அச்சு கோர்த்து சைக்கிளில் போய் தோளில் தூக்கி தந்தி தாலை
செய்து வித்தால கொண்டு அவரே வித்து இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய நிறுவனம் ஆயிருக்குன்னா ஒற்றை மனிதனின் கனவும் உழைப்பும் அதை அதை வந்து ஒரு சாதாரணமும் சரித்திரம் படைக்க முடியுங்கிறதுக்கு சான்று. அதனாலதான் சிலை இப்ப இந்த சிலையை தொட்டா எனக்கு ஒரு மாதிரி அதை அதை இல்ல சந்தேகத்தின் பேர் தான் நீங்க செய்தீங்க அது கூடாதுங்கிற நீங்க அந்த போக்கை காட்டாதீங்க தீர விசாரிச்சு சரியான சான்றுகளோட தொடுங்க. அப்படி இஸ்லாமிய பிள்ளைகள் தொட்டிருந்தா நீங்க டிஜிபி சொல்றது மாதிரி நீங்க என்ன தண்டனை தேசிய பாதுகாப்புல போடுங்க. ஆனா சந்தேகத்தின் பேர்ல நீங்க கை செஞ்சு கஞ்சி செஞ்சு இஸ்லாமிய பிள்ளைகளை அடையாளம் கட்டினீங்கன்னா அது தேவையில்லாத பெரும் பிரச்சனையா வரும். ஏன்னா நீங்க சந்தேகத்தின் பேர்ல தான் கைது சான்றுகளோட கைதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அப்புறம் அது அது தப்பா போயிடும் அதை எச்சரிக்கையா சொல்றேன். அரசியல் அழுத்தத்தினால தானே பேரணிக்கு அனுமதி வந்திருக்கு. என் தம்பி நீங்க சொல்லுங்க அரசியல் அழுத்தினால சாகா வகுப்புகள் நடக்குது. எல்லாரும் இவ்வளவு இழிவா பேசின சாதாரண ஒரு ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் சவுக்கு சங்கரை நீங்க கைது பண்றீங்க. குருமூர்த்தி ஐயா இருக்கார்ல ஐயா குருமூர்த்தி கணக்காளர் அவர் நீதிபதிகளை பத்தி பேசின காணொலி உங்களுக்கு அண்ணன் அனுப்பட்டா உங்களுக்கு அனுப்பட்டா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை விட யாராவது நீதிபதிகளை பேச முடியுமா? அரசியல்வாதிகளின் காலை பிடிச்சி கையை பிடிச்சி அந்த இதுல தான் அவர் நீதிபதிகளா வர்றாங்க அப்படின்லாம் பேசுனதா இருக்குல்ல. ஏன் அவரை தொடலை நீங்க? ஏன் தொடலை? அவங்களுக்கு சட்டத்தை பத்தி என்ன கவலை இருக்கு? ஒழுங்கை பத்தி என்ன கவலை இருக்கு? உங்க தமிழ்நாட்டை குறி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டை குறி வச்சு நீங்க பாக்குறீங்க. அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க. கோயில்கள்லாம் வந்து தனியார் மயப்படுத்தணும். இதெல்லாம் அரசு கையில இருக்கும்போது 1500 சிலை கடாம போயிடுச்சு. உங்களுக்கு தனியார் கையில கொடுத்தா நான் என்ன சொல்றேன் நம்ம கொடுத்துருவோம். திருப்பதி வெங்கடாசலபதியும் ஐயப்பன் கோயிலையும் அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம கோயிலுங்களை கொடுத்துருவோம். அது ஒன்றும் இல்லை. பிரச்சனைகளை உருவாக்கி மக்களுக்குள்ள மதவெறியை தூண்டி மத மோதல்களை உருவாக்கி சுக்கு சுக்கா சிதைக்கிறதை தவிர அவங்களுக்கு ஒரு கனவு அது சொல்லும்னு தெரியும். அதனாலதான் உச்ச நீதிமன்றத்திலே பல வழக்கறிஞர்கள் என் தம்பிகளே இருந்து நான் போடாத காரணம் அங்க இருக்கிற நீதிபதி எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும். யூ லலித் எல்லாம் யாருன்னு உங்களுக்கு அவர் என்னமா தீர்ப்பு கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். அதனால இதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒன்னும் இல்ல உங்ககிட்ட உங்க சார் வாய்ப்பு இந்த ஊடகத்தின் வாயிலாம் எங்க அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சான்று இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு விடுதலைக்கு RSS அல்லது பாரதிய ஜனதா இப்ப இருக்கிற அந்த தலைவர்கள் ஒரு சான்று சொல்லுங்க. நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்க சவர்கர் 2 முறை மன்னிப்பு கடிதம் எழுதின கடிதத்தை நான் காட்டுறேன் உங்ககிட்ட இல்லைன்னு. அவன் கேரளால அந்த மாதிரி தொலைக்காட்சி வாதத்துல எங்க வரலாறு தெரியுமான்னு பிஜேபி காரன் கேட்க சூ நக்குனதானே உன் வரலாறுன்னு கேட்டதற்கு நெறியாளர் பகத்சிங் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுதலை செய்கிறோம் சொல்லும் போது ஆளுநர் காத்திருக்கான் கடிதம் வருது பகத்சிங் அந்த கடிதம் மன்னிப்பு கடிதமா இருக்குன்னு பெருமிதத்தோட கிளிக்கிறான். அவன் சொல்றான் நீ என்னை எப்படி தூக்கில போடுவ நான் உனக்கு எதாவது அரசியல் போர் செஞ்சிருக்கேன் ஆட்சிக்கு எதிராக போர் என்னை தூக்கில போடக்கூடாது என்னை துப்பாக்கி வச்சு சுடு பீரங்கி வச்சு சுட்டு தகர்த்து கொள்ளுன்னு எழுதி அவன் வீர பகத்சிங் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு பிரிட்டிஷ் அரசுகிட்ட எனக்கு ஓய்வூதியம் கொடுங்க பென்ஷன் கொடுங்கன்னு கேட்ட சவர்க்கர வீர சவர்க்கன்னு சொல்ற கோடையில போய் நீங்க ஒன்னு சொல்லு ஒன்னு வாழ்வாழ்கர் எழுதுனது இருக்க இல்லையா என்ன இருக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை பெற்ற பிறகு நாளைக்கு அவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம திறனை சேமிச்சு வைங்க வெள்ளக்காரனை எதிர்க்காதிய அப்படின்னு எழுதுனது இருக்கு. நான் தரவா உங்களுக்கு சான்று படிச்சிருக்காருல்ல கருணாகராஜன் அப்ப அதை பேசணும்ல ஒரு சான்று வெள்ளக்கார ராணி நடந்து வரும்போதே RSS சீருடையோட நின்று இராணுவ மரியாதை அணிவகுப்பு மரியாதை கொடுத்த காட்சி இருக்கு. நம்ம தேவையில்லாம வந்து நாங்க விடுதலைக்காக போராடணும் இப்படி வரலாற்றை போய் பையா பேசி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம டாட் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.